மக்களவை தேர்தல் தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் நடத்தும் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செயலர் அபினேஷ். அபினேஷ், எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம், எல்லா களத்தில் இருக்கும்போது இந்த ஆலோசனைக்கான அவசியம் என்ன? மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உள்ளிட்டவை எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில அது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடத்துவது என்பது வழக்கம். அந்த வகையில தேர்தல் அறிவிப்புக்கு முன்பும் இதே போன்ற ஒரு ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில நடைபெற்றது. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது, அதற்கு பிறகும் கூட்டம் நடத்துவது என்பது வழக்கம். குறிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிறது. தேர்தல் ஏற்பாடுகள், அதே போல எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி டீம், அதே போல வாக்குச்சாவடி மையத்தில் செய்திருக்கூடிய ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் குறித்தெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிகளுடன் வந்து பல்வேறு கருத்துக்களை கேட்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்துல தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான திமுக, அதிமுக, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக, பகுஜன் சமாஜ், பீப்புள்ஸ் பார்ட்டி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக திமுக சார்பில் அக்கட்சியுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, மாநிலங்களவை உறுப்பினர் எல்லா இளங்கோ, அதே போல அதிமுக பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல பல்வேறு கருத்துக்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிகளுடனான கிட்டமிருந்து பெறப்பட்டு அதற்கேற்றது போல இந்த தேர்தல் ஏற்பாடுகள்ல சில முடிவுகள் எடுப்பாங்க. அதற்காக இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தேவை நன்றி அபினேஷ்.